தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதி முடித்த மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம போட்டிருந்த நிறைய வீடியோக்களில் அடிக்கடி கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னென்னா இன்றைக்கி வந்து தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வந்து ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க மெடிக்கல் சீட்டில் அப்படின்னு சொன்னால் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து எப்படிலாம் பிரிப்பாங்க அந்த உள் ஒதுக்கீடுன்னு சொன்னால் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த டீட்டெயிலான இந்த வீடியோவை நாம் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஓவரால் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜ் சீட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது சீட்டுக்கு வந்து இருக்குது இந்த மூவாயிரத்து இரநூத்தம்பது சீட்டுக்கு வந்து தமிழ் இது வந்து ஓவராலாக சீட்டு இன்க்ளூடிங் வந்து ஏஐக்கியூ அதாவது ஆல் இண்டியா கோட்டாவும் சேர்த்து இப்போ தமிழ்நாடு கோட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும் இந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு அந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்க்கும்போது இந்த மூவாயிரத்தி இரநூத்தம்பதில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு வருது இப்போ நான் ஒரு ரஃப் கால்குலேஷனுக்காக கால்குலேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு சீட்டு வந்து நமக்கு நார்மலாக கவுன்சிலிங் வந்து நடக்குது அப்படின்னா இந்த அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் ஆக்சுவல் ஸோ நான் ரெண்டாயிரத்தி எட்நூறுனு கணக்கில் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் நான் அப்படி வந்து இருக்கேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு சீட்டு வந்து இந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓவராலாக தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு ஒரு ஒரு வருஷமாக கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் நான் சொல்கிறது ஸோ இந்த ரெண்டாயிரத்து எட்நூறு நார்மலாக எப்படி பிரிப்பாங்க எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் வந்து பிரித்து கொடுக்குறாங்க எவ்வளோ சதவீதம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஓசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் பிசிக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பிசிஎம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எம்பிசி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் எஸ்சியில் இருக்கிறவங்களுக்கு த்ரீ பர்சன்ட் எஸ்டியில் இருக்கிறவங்களுக்கு ஒன் பர்சன்ட் இது தான் வந்து ஓவராலாக காமனாக இது வரைக்கும் நமக்கு சீட்டை வந்து அந்த ரிசர்வேஷன் வந்து எப்படி பிரித்து கொடுக்குறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பிரித்து சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பட் இங்கே பக்கத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட் வந்து கவுன்சிலிங் அப்படின்றது தான் இது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு சீட்டுக்கு தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் நம்ம எடுக்கும் பொழுது எட்நூற்றி அறுபத்தி எட்டு சீட்டு ஃபார் ஓசி கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு வருது இந்த ஓசி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓப்பன் கேட்டகரியில் வந்து யார் யாரெல்லாம் வர முடியும் அப்படின்னா இந்த பிசி பிசிஎம் எம்பிசி இவங்களே இல்லாத மேக்ஸிமம் இவங்க இருப்பாங்க இதிலே வந்து சில பேர் வந்து இந்த இதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸை வந்து கையில் இருக்காது சம்டைம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் இருக்காது மஸ்டாக சில நேரங்களை கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லையா அந்த டைமில் இல்லாதவங்க ஓசிக்கு வரலாம் ரெண்டாவது வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நேரடியாக வந்து ஓ ஓப்பன் காம்படிஷனில் வந்து காம்ப்ளீட் பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெரிட்டில் வரவங்களும் டைரெக்டாக வந்து மெரிட்டில் அதிக மார்க் எடுத்து வரவங்களும் வந்து ஓசிக்கு வந்து ஈஸியாக வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த இதுதான் வந்து ஓசின்னு சொல்கிறது ஸோ ஓப்பன் கேட்டகிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக அதிகமாக தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து இது வந்து நமக்கு கொடுக்குறாங்க இந்த தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ்னா இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு சீட்டில் எட்நூற்றி அறுபத்தி எட்டு வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஓசிக்கு கிடைக்கிது அதே போல் பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொன்னால் ஒரு எழுநூற்றி இருபத்தி எட்டு சீட் வந்து நமக்கு கிடைக்கும் எழுநூற்றி இது வந்து for பிசிகே பிசிஎம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் 98 சொல்லும் போது 20 எயிட் சீட்டு எம்பிசிக்கு டுவெண்ட்டி பர்சன்ட்டு ஐநூற்றி அறுபது சீட்டு எஸ்சி கேட்டகிரிக்கு ஃபிஃப்டீன் வந்து த்ரீ பர்சன்ட்டு எண்பத்தி நான்கு சீட்டும் எஸ்டி கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன் பர்சன்டேஜ் இருபத்தி சீட்டு இது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு சீட்லேருந்து பிரியம் ஸோ இது அப்போ வந்து ஒருத்தர் வந்து பிசி கேட்டகிரியெலாம் இருக்கிறாங்கன்னா அந்த பிசி கேட்டகிரியில் வந்து எழுநூற்றி இருபத்தெட்டு சீட்டு தான் நமக்கு கவுன்சிலிங்கு நடக்கும் அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிடும் கே கோட்டா வந்து முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் திரும்ப யாரும் வந்து ரீஜாயின் பண்ண முடியாது அதே போல் பிசிஎம் ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸு கவுன்சிலிங்க்கு ஒரு ஒரு கேட்டகரிக்கும் இதில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு தெரியும் இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா அவங்களே வந்து மெடிக்கல் சீட்டில் கொண்டு வரணுன்றதுக்காக தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்கிற சீட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டென் பர்சன்ட் கேட்டிருந்தாங்க டென் பெர்சன்ட் வந்து கேட்டிருந்தாலும் நமக்கு கோர்ட்டில் ஜட்ஜ் ஜ என்ன வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு தான் நமக்கு கொடுத்ததா வந்திருந்தது அப்போ இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுன்றது எல்லா கேட்டகிரிக்கும் பிரியும் ஸோ ஒரு கேட்டகிரிக்கு மட்டும் வராது எல்லா ஓ எல்லா கேட்டகிரிக்கும் அந்த செவன் பாயிண்ட் பர்சன்ட் வந்து தனித்தனியாக பிரியும் எதுல இருந்து சார் பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே வந்து சீட் இருக்கு இல்லையா இப்போ ஃபார் பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தெட்டு சீட் வந்து வந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு சீட்லருந்து இந்த எழுநூற்றி இருபத்தெட்டு சீட்லேருந்து தான் நமக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எடுத்து அதை யார் கொடுப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு பிரித்து கொடுப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு சீட்டு வரும் அப்போது இந்த எழுநூற்றி இருபத்தெட்டு ஓவராலாக நடக்கிறது இதிலருந்து ஐம்பத்தஞ்சு சீட்டு மட்டும் பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு கொடுப்பாங்க அது எந்த கேட்டகரியில் பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அதே போல் பிசிஎம் கேட்டகிரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தொண்ணூற்றி எட்டு சீட்டில் இருந்து எட்டு சீட்டை மட்டும் தனியாக பிரித்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எடுத்துருவாங்க மீதி இருக்கிற தொண்ணூறுக்கு தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும் மீது எட்டு சீட் வந்து கவுன்சிலிங் நடக்கும் அந்த கவுன்சிலிங் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டில் வந்துடும் ஸோ புரியு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதே போல் நான் இன்னொரு விஷயமாக சொல்கிறேன் இப்போ இந்த பிசிசி உதாரணத்துக்காக பிசி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எழுநூத்தி இருபத்தெட்டு எட்டு சீட் விட்டு ஓவராலில் இதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஐம்பத்தஞ்சு சீட்டுக்கு கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா மீதி இருக்கிற அறுநூற்றி எழுபத்தி மூணு சீட்டு வரும் இந்த அறுநூற்றி எழுபத்தி மூணு தான் வந்து இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் வெளியில் எடுத்துகிட்டு இந்த ஐம்பத்தஞ்சு சீட்டை வெளியில் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அறுநூற்றி எழுபத்தி மூணு சீட்டுக்கு தான் கவுன்சிலிங் நடக்கும் இது போய் வந்து உங்களுக்கு ஒரு டவுட்டு வர வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா சார் இது வந்து ஐம்பத்தஞ்சு சீட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடுது அப்புறம் வேறு யாரும் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டே இருக்க மாட்டாங்களா அந்த கவர்மெண்ட் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த அறுநூற்றி எழுபத்தி மூணில் வராதா மீதி அப்படின்னா கண்டிப்பாக வரும் அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு பிசி கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி நாற்பது வந்து கட் ஆஃப் சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன் நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் பிசி கேட்டகிரியில் இருக்கிறவங்களும் ஒரு ஐநூற்றி நாற்பது வந்து கட் ஆஃப் வருது அப்படின்னு சொன்னால் இந்த அறுநூத்தி எழுபத்தி மூணில் இருந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்க அந்த அறுநூத்தி நாற்பது அந்த ஐநூற்றி நாற்பது சி அந்த கட் ஆஃப் வந்து ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அறநூற்றி எழுபத்தி வந்து சீட்டு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு கன்ஃபார்மாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது பேசிக்கி நார்மலாக ஒரு கட் ஆஃப் ஒன்று இருக்கும் அந்த கட் ஆஃப் வந்து ஒரு ஐநூற்றி நாற்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஐநூற்றி நாற்பதில் வந்து இந்த அறுநூற்று எழுபத்தி மூணு சீட்டு கவுன்சிலிங் நடக்கும்போது இதில் இருந்து ஐநூற்றி நாற்பது எடுத்த எல்லாருக்குமே வந்து பிசி எல்லாருக்குமே கிடைக்கும் அது ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் யார் ஒன்றாக இருக்கலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து கம்பல்சரி எடுத்து ஐம்பத்தஞ்சு சீட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடுத்துருவாங்க அது பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் மீதி இருந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி இருக்கிறது அறுநூத்தி எழுபத்தி மூணு சீட்டுக்கு திரும்ப கவுன்சிலிங் நடக்கும் இதில் எந்த கேட்டகிரியில் யார் வேணால் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்டூடெண்ட்டு அதே போல் வந்து ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டு யார் வேணா இந்த அறுநூற்றி எழுபத்தி மூணுல வரலாம் ஸோ அதே போல் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்செண்ட்டுக்கு தொண்ணூற்றி எட்டு சீட் இந்த தொண்ணூற்றி எட்டில் தான் வந்து எட்டு சீட்டு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு வந்து மீதி தொண்ணூறுக்கு கவுன்சிலிங் அது தனியாக நடக்கும் எம்பிசியும் அதே போல் தான் நாற்பத்தி ரெண்டு சீட்டு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு வரும் போல் எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு த தேர்ட்டி ஒன் சீட்டும் இதெல்லாமே வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு ஸோ எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் ஏழு சீட்டும் எஸ்டிக்கு பொறுத்த வரைக்கும் இரண்டு சீட்டும் வரும் ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு சீட்டு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரும்பொழுது ஒரு ஒரு கேட்டகரியும் பிரித்து கொடுக்குறாங்க இது எல்லாமே இதுக்குள்ளேயே தான் வரும் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு சீட்டுக்குள்ளேயே தான் வரும் இது எக்ஸ்ட்ரா தர மாட்டாங்க சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா இந்த சீட்டு போக எக்ஸ்ட்ரா வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எடுத்து கொடுக்குறாங்களா சார்னா வராது ஏன்னால் காலேஜில் சீட் எவ்வளோ இருக்கோ அதை தான் நமக்கு கவுன்சிலிங்கை நடத்துவாங்க அப்போ காலேஜில் இருக்கிற சீட் அவைலபிள் இது தான் சொன்னால் அப்போ இதுக்கு தான் கவுன்சிலிங் நடத்த முடியும் எக்ஸ்ட்ரா சீட்டை வந்து கொ சீட்டை வந்து கொண்டு வர முடியாதுன்றதுனால இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து இதுலேருந்து தான் எடுப்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்தான் எடுத்து உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க அப்போ ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு சீட் வருது இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயமும் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கிது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ வந்து பதினோரு மெடிக்கல் காலேஜ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அது நான் அதை கால்குலேட்டே பண்ணலை இந்த இடத்துல அது வந்த வரல அப்படின்னாலும் இப்படி தான் நடக்கும் வந்தால் மேபி வந்து இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நம்பர் ஆஃப் சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இங்கே இந்த இடத்துல ரெண்டாயிரத்து எட்நூறுன்றது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆயிரத்தி அறநூறு சீட் வந்து ஆட் ஆகும் நமக்கு ஆயிரத்தி அறநூறு சீட்டு ஆட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எடுக்கும்போது இதுலேயே வந்து ஒரு ஒரு கேட்டகரிலேயுமே சீட் வந்து அதிகமாகிடும் அப்போ அந்த நூற்றி நாற்பத்தஞ்சுன்றது மேபி இரநூத்தம்பது முந்நூறு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்போனா இந்த புதிய பதினோரு மெடிக்கல் காலேஜ் வந்துச்சுன்னா அப்படி வரலன்னு சொன்னால் இதுதான் வந்து நமக்கு கவுன்சிலிங்கில் நடக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் சொல்கிறது இது தான் ஸோ இப் இப்படி தான் வந்து நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அதே போல் இன்னொரு இந்த கட் ஆஃப் டீட்டெயிலை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இந்த கட் ஆஃப் டீட்டெயில் பற்றி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் புது காலேஜ் வரலை அப்படின்னா இந்த பழைய சீட்டு இந்த ரெண்டாயிரத்து எட்நூறு நான் சொன்னோம் இல்லையா இந்த ரெண்டாயிரத்து எட்நூறுக்கு நமக்கு வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ன்றது இது தான் ஸோ ஓசிக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து எக்ஸ்பெக்டட் தானே நாட் எக்ஸாக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஓசிக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸில் இருக்கிறவங்களுக்கும் பிசிக்கு வந்து ஐநூற்றி நாற்பது ப்ளஸ்ஸு பிசிஏ வந்து ஐநூற்றி இருபது ப்ளஸ்ஸு எம்பிசி கேட்டகிரியில் ஐநூறு ப்ளஸ்ஸும் எஸ்சி கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு ப்ளஸ்ஸும் எஸ்டி கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு முந்நூற்றி முப்பது ப்ளஸ் வந்து கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து புது மெடிக்கல் காலேஜ் வராத பட்சத்தில் இது சப்போஸ் அது வந்ததுன்னா இந்த கட் ஆஃப் மார்க் எல்லாமே இன்னும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதில் நம்பர் ஆஃப் சீட் அதிகமாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃபும் வந்து குறையும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்சியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இரநூத்தம்பது சீட் இருக்கும் இந்த இரநூத்தம்பதில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இரநூத்தி பன்னெண்டு சீட்டு வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாகணும் சில காலேஜில் வந்து நூறு சீட் இருக்கும் அந்த நூறு சீட் இருந்தால் எயிட்டி ஃபைவ் சீட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாகவும் இல்லையா இந்த இரநூத்தி பன்னெண்டு இல்லைனா இந்த எண்பத்தஞ்சு இந்த சீட்டில் இருந்தது இந்த இந்த இப்போ இரநூத்தி பன்னெண்டு சீட்டு வந்து எம்எம்சிக்கு கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லும்போது இந்த இரநூத்தி பன்னெண்டு தான் ஃபில் பண்ணுவாங்க இந்த கவுன்சிலிங்குறது ஸோ இப்படி தான் வந்து அந்த ஒரு ஒரு காலேஜுக்குமே நடந்துட்டு வரும் ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஃபார் அதாவது உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறது இது தான் ஏற்கனவே இருக்கிறதுலேயே வந்து ஒதுக்கீடு பண்ணுறதுக்கு பேர் தான் உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறது ஸோ இப்போ உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துதுன்னு சொன்னால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க தேங்க்யூ